ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த ஒரு ஸ்காலர்ஷிப் டீட்டெயில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா ஃபைனான்ஸ் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய சக்ஷம் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் டிரைவர் சில்ட்ரன்ஸுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா ஃபைனான்ஸ் மூலியமாக இந்த ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சக்ஷம் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். இது வந்து டிரைவிங் பண்ணக்கூடிய, இப்போ நம்மளோட அப்பா வந்து ஒரு டிரைவராக இருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிளாக இருக்குது. ஓகே, இந்த ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, எது மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும், எவ்வளோ நமக்கு ஸ்காலர்ஷிப் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த சக்ஷம் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் டிரைவர் சில்ட்ரன்ஸ் வந்து யார் கொடுக்குறாங்கன்னா, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபைனான்ஸ் சர்வீஸ் லிமிடெட் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, இது மூலியமாக பார்த்தீங்கன்னா, ஆந்திரப்பிரதேஷ், தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, இது மாதிரியான ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. யார் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு ப்ளஸ் டூவாக இருக்கட்டும், ஒரு கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் லெவல், இந்த லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எவ்வளோ வந்து நமக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்காலர்ஷிப் வந்து வேரி ஆகுதுங்க. ஓகே, ஃபுல் டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து நார்மலாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக ஆந்திரா பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடு, கர்நாடகா, இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லலாம். ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் பர் இயருக்கு கொடுக்குறாங்கன்னா, 5000 வந்து கொடுக்குறாங்க இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அண்ட் அடுத்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறோம் அப்படின்னா, 10,000 பர் இயருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு கிராஜுவேட், ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு கிராஜுவேட் பண்ணுறோம் அப்படின்னா, பர் இயருக்கு 15,000 வந்து கொடுக்குறாங்க, 15,000 ரூபா கொடுக்குறாங்க. அதே நம்ம ஒரு போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறோம் அப்படின்னா, 20,000 பர் இயருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. முக்கியமான விஷயம், ஆந்திரப்பிரதேஷ், தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் முக்கியமாக டிரைவர், நம்ம பேரண்ட் வந்து ஒரு டிரைவராக இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப தான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எலிஜிபிளாக இருக்குது. ஓகேவா, இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப்பையும் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஓகே, நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்தலாம். நார்மலாக இப்போ வந்து ஒரு கிராஜுவேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் பற்றி பார்த்துடலாங்க. ஏன்னா காலேஜ் முடிச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ ஒரு காலேஜ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணிவிங்க. இதோட லாஸ்ட் டேட் என்றைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 30, 30ஆம் தேதி, 9வது மாதம், இந்த மாதம் 9வது தேதிங்க. இன்றைக்கி 15வது தேதி ஆகுது, இன்னும் ஒரு 15 நாள் தான் டைம் இருக்குது. யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவீங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ அப்ளை பண்ணுறாங்கன்னா, அவங்க ஆந்திரப்பிரதேஷ், தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, இந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். இது மஸ்ட்டு. அடுத்தபடியாக அப்ளிகேஷன் வந்து யார் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இயரில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் இயர் தான் அப்படின்னு இல்லை, செகண்ட் இயரில் படித்தாலும் சரி, தேர்ட் இயரில் படித்தாலும் சரி, நீங்கள் அப்ளிகேபிள் தான் பண்ணலாம் தாராளமாக. போத்து ஜென்ரல் கிராஜுவேஷனாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் கிராஜுவேஷனாக இருக்கட்டும், ரெண்டுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்தபடியாக நீங்கள் கண்டிப்பாக இப்போ அப்ளிகேஷன் போடுற ஸ்டூடெண்ட் வந்து 60%க்கு எபோவ் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் ப்ரீவியஸ் கிளாஸில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கடந்த கிளாஸ் நீங்கள் இப்போ 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறீங்கன்னா, நீங்கள் 12th 60% எபோவ் நீங்கள் மார்க் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணியிருக்கணும். முக்கியமான இன்னொரு விஷயம், பேரண்ட் வந்து கண்டிப்பாக டிரைவராக இருக்கணும். அது வந்து ஆல் லைட் மோட்டார்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸாகவும் இருக்கலாம், ஒரு டாக்ஸி, ஜீப்பு, காரு, டெலிவரி வேனு, பிக்கப்பு, ஸ்கூல் வேனு, இது மாதிரியாகவும் இருக்கலாம், இல்லை ஹெவி லைட்டு மோட்டார்ஸாகவும் இருக்கலாம், பெரிய பெரிய வண்டியாக கனரக வாகனங்களாகவும் இருக்கலாம். நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், இது ஒரு கம்பல்சரி மஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, எல்லா சோர்ஸும் சேர்த்து. ப்ரிஃபரன்ஸ் வந்து யாருக்கு தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் நம்ம கெட் பண்ணோம் அப்படிங்கிறப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து வீட்டில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் பர் ஃபேமிலிக்கு இருக்கணும், 2 குழந்தைகள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் தான், 3 பேர் இருந்தாங்கன்னா எலிஜிபிள் இல்லை, 1 ஸ்டூடெண்ட் இருந்தாலும் எலிஜிபிள் இல்லை, அதே மாதிரி தான். கண்டிப்பாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா,
இந்த மகேந்திரா ஃபைனான்ஸ் வந்து இதுக்கு நம்ம வந்து இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ, மகேந்திரா ஃபைனான்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பட்டி ஃபோர் ஸ்டடி இதில் இருக்கிற ஸ்டூடெண்ட் பேரண்ட்டோட ஸ்டூடெண்ட் யாராவது இருக்காங்கன்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது. அந்த சில்ட்ரனுக்கு வந்து இந்த மகேந்திரா ஃபைனான்ஸும் பட்டி ஃபோர் ஸ்டடியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயாக இருக்காங்கன்னா அவங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இந்த பெனிஃபிட் கிடைக்காது, இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ண முடியாது. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ நமக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க பர் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபா ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கிராஜுவேட்டுக்காக ப்ரோக்ராம் வந்து கிராஜுவேட் ப்ரோக்ராமுக்கு ஒரு டிகிரி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 15,000 ரூபா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரிக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் இயர். இப்போ காலேஜ் நீங்கள் போகிறீங்கன்னா உங்களோட 12th மார்க் ஷீட் கம்பல்சரியாக கொடுக்கணும். அடுத்தது ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், ஓகேங்களா, ஆதார் கார்டாக இருக்கட்டும், மோட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோவோட ஐடி கம்பல்சரியாக கொடுக்கணும். அப்புறம் ஃபேமிலியோட இன்கம் சோர்ஸ் வந்து எப்படி அப்படிங்கிறதையும், நம்ம வந்து ஒரு சேலரி ஸ்லிப்பாகவும் இல்லை ஆத்தரைஸ்டான கவர்மெண்ட் அத்தாரிட்டிலேருந்து வாங்கின ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்கணும். அப்புறம் அட்மிஷன் ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காலேஜில் நம்ம ஒரு ஃபீஸ் அமௌண்ட் பே பண்ணியிருப்போம், அந்த ஃபீஸோட ஃபீஸ் ரெசிப்ட்டு இல்லைனா அட்மிஷன் லெட்ரு இல்லை அந்த இன்ஸ்டியூஷனோட ஐடி கார்டு இல்லைனா போனஃபிட் சர்டிஃபிகேட் இது மாதிரியான ஒரு அட்மிஷன் ப்ரூஃப் வந்து கம்பல்சரியாக கேட்டிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா, பாஸ்புக்கு, பாஸ்புக்கோட காஃபி, இது மாதிரியான விஷயங்கள் கேட்டிருக்காங்க. இப்போ அப்பா வந்து ஒரு டிரைவராக இருக்காரு அப்படிங்கிறப்ப தான் நம்ம கம்பல்சரி இந்த இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறப்போ கமர்ஷியல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது டாக்ஸியாக இருக்கலாம், கார் பாக் இருக்கட்டும், ஒரு ஸ்கூல் வேனாக இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி ஒரு பெரிய கனரக வாகனமாக இருக்கட்டும், இது மாதிரியான வாகனமாக இருந்தாலும் அதோட டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரியாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்கம் ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப், ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கம்பல்சரியாக கொடுக்கணும், ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸோ இல்லை ஆதார் கார்டு ஏதோ ஒன்று கொடுக்கணும். அடுத்தது ஃபோட்டோ காப்பி வந்து கேட்டிருக்காங்க. இதுதாங்க இதோட டீட்டெயில்ஸ், இது மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை, இதுதான் இதோட எலிஜிபிலிட்டி. செப்டம்பர் 30ஆம் தேதியோட நம்ம அப்ளை பண்ணுற டேட் வந்து இது முடியுது, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகேந்திரா ஃபைனான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப், சரிங்களா. இது வந்து அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸால் எடுக்கப்பட்டுருக்கு. முக்கியமாக உங்களோட பேரண்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் போடக்கூடிய ஒரு சில்ட்ரன் இருக்காப்புல அப்படின்னா அவரோட பேரண்ட் கம்பல்சரியாக ஒரு டிரைவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் மாத வருமானம் 3 லட்சத்துக்கு, சாரி, வருட வருமானம் வந்து 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் இதோட டீட்டெயில்ஸ். அண்ட் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப சிம்பிளாக தானே இருக்கும். அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ நம்மளோட மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுத்து நம்ம லாகின் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நம்ம லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் பட்டி ஃபோர் ஸ்டடி அப்படிங்கிற போர்ட்டலுக்குள்ளே போகும். இது மூலியமாக தான் நம்ம எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நார்மலாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், நார்மலாக நம்மளோட டீட்டெயில்ஸ் அண்டு எல்லா டீட்டெயில்ஸும் நார்மலாக கொடுத்து மெயில் ஐடி பாஸ்வேர்ட்லேருந்து நம்மளோட நேம் அட்ரஸ் எல்லாமே கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும், நார்மலாக தானே இருக்கும். இது லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ரீடைரக்ட் ஆகி அந்த சிக்ஸம் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் டிரைவிங் சில்ட்ரன்ஸ் இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே ரீடைரக்டாக அப்ளிகேஷன் பேஜுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நம்மளோட அப்ளிகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அதை அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அக்செப்ட் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரீவியூ பார்த்துக்கலாம். இது மாதிரி சிம்பிளாக தானே இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க, அதை மட்டும் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்க. நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நமக்கு தாராளமாக ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க, ஓகே. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ப்ரைவேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. இது வந்து 30ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் இருக்குது, சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ஸ்காலர்ஷிப் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.